கை விரலுக்கு கால் விரல், மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து சாதனை. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையைச் சேர்ந்த வடிவேல், இவருக்கு வயது 18. இந்நிலையில் கோவை மாவட்டம் தென்னம்பாளையத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் தொழிற்சாலையில் பணிபுரியும் போது 5 மாதத்திற்கு முன்பு இயந்திரத்தில் சிக்கி இடது கையின் 3 விரல்கள் நசுங்கி போனது. இதில் கட்டை விரல் முற்றிலும் சேதமடைந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வாலிபர் வடிவேல் பெற்றோர்களிடம் கட்டை விரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் என மருத்துவர் கூறியதன் பேரில் பெற்றோர்கள் சம்மதித்தனர். இதையடுத்து தலைமை எலும்பு பிரிவு மருத்துவர் டாக்டர் வரதராஜன், மருத்துவர் கௌசிக்குமார், செருப் வேணுகோபால், மயக்க மருந்து மருத்துவர் அருள்மணி ஆகியோர் வடிவேலுக்கு வலது காலின் 2வது விரலை எடுத்து இடது கட்டை விரலாக 10 மணி நேர அறுவை சிகிச்சையில் தசை நார்கள், இரத்த குழாய், எலும்பு, தோல் என பொருத்தப்பட்டது. தற்போது 10 நாட்கள் கழித்து ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வடிவேல் மீண்டுள்ளார். தமிழகத்தில் 3 பெரும் நகரங்களில் மட்டும் நடைபெறும் அறுவை சிகிச்சை பொள்ளாச்சியில் சாத்தியமாகியுள்ளது. பொள்ளாச்சியை பொறுத்தவரை தென்னை நார் தொழிற்சாலை நிறைந்த பகுதிகள் என்பதால் இயந்திரங்களில் சிக்கி பலர் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி பாதிக்கப்படும் நபர்களுக்கு இதுபோன்ற மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்ய முடியும் எனவும், அரசு காப்பீடு திட்டம் மூலமாகவும் செயல்படுத்த முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அறுவை சிகிச்சை நிபுணர், நாங்கள் 2 பேரும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள். டாக்டர் அருள்மணி, இவர் வந்து மயக்கவியல் நிபுணர். டாக்டர் வரதராஜன், எலும்பியல் மருத்துவர். நாங்கள் கொண்ட குழு தான் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சோம். இந்த நுண் ரத்தநாள அறுவை சிகிச்சைங்கிறது எப்படின்னா, எலும்பு எலும்பையும் இணைக்கணும், ரத்த குழாய் இணைக்கணும், நரம்பு நரம்பு இணைக்கணும், தசைநார் இணைக்கணும், சதை இணைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரத்த குழாயை இணைக்கும் போது நம்மளோட முடி சைஸ் இருக்கக்கூடிய 1/10 mm இருக்கக்கூடிய தையலை வச்சு நம்ம அதை இணைக்கணும். அதுக்கு மைக்ரோஸ்கோப், ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்புங்கிறது 25 மடங்கு நமக்கு அதை பெருசு பண்ணி காட்டி ரொம்ப ஒரு ஃபைனான ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்த வரதராஜன் சாருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கொடுக்கணும். 10 நாளுக்கு முன்னாடி இந்த அறுவை சிகிச்சை செஞ்சோம். 10 மணி நேரம் நடந்த இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து இன்று 10 நாட்கள் ஆகின்றன. அந்த தம்பியோட விரல் வந்து நல்ல நிலையில், ரத்த ஓட்டத்தோடு நல்லா இருக்குது. ஏர்லி மொபிலைசேஷன் சொல்லக்கூடிய ஆரம்பக்கட்ட அசைவுகளும் வந்துவிட்டது. இது ஒரு மிகவும் சவாலான மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, நுண் ரத்த நாள அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். Tier 1 cities சொல்லக்கூடிய நம்ம சென்னை, மதுரை, கோவை, திருச்சி அந்த மாதிரி பெருநகரங்களில் மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஒரு சவாலான அறுவை சிகிச்சை நம்ம பொள்ளாச்சியில் முதன்முறையாக அதை செஞ்சோங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ கிராமப்புறத்திலையும் நம்மளுடைய உயர்தர அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ உரிய நேரத்தில் உரிய சிறப்பு நிபுணர்களை கலந்து ஆலோசிக்கும் போது அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரியிலேயே அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஸோ இதனால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.